ஐஸ்வர்யா வீட்டைத் தொடர்ந்து ரஜினி தனுஷ் வீடுகளிலும் கைவரிசை காட்டினாரா? பணிப்பெண்ணிடம் போலீசார் விசாரணை. நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷுடனான பிரிவிற்கு பிறகு போயஸ் கார்டன் வீட்டில் தந்தையுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி தனது லாக்கரை திறந்து பார்த்த ஐஸ்வர்யா 80 பவுன் நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து ஆன்லைனில் போலீசில் புகார் அளித்தார். இதுகுறித்து 1 மாதத்திற்கு மேல் ரகசியமாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஐஸ்வர்யா வீட்டு பணிப்பெண் ஈஸ்வரி என்பவரை கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியானது. 18 ஆண்டுகளுக்கு மேல் ரஜினிகாந்த் வீட்டில் வேலை பார்ப்பவர் என்பதால் வீட்டில் அனைவரின் நம்பிக்கைக்கும் உரியவராக இருந்துள்ளார். இதனால் வீட்டில் அனைத்து அறைகளுக்கும் எளிதாக சென்று வரும் அளவிற்கு ஈஸ்வரி இருந்ததால் லாக்கரில் இருந்த தங்க நகைகள், வைரம், அரிய வகை நவரத்ன கற்கள் ஆகியவற்றை திருடியுள்ளார். இந்த நகைகளை விற்று சோழிங்கநல்லூரில் 80 லட்சத்திற்கு மேல் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒன்றும் வாங்கியுள்ளார். மேலும் வேலையில்லாத தனது கணவருக்கு காய்கறி கடை வைத்துக் கொடுத்துள்ளார். தனது முதல் மகளுக்கு திருமணம் செய்து வைத்து 9 லட்சத்தில் நிலம் வாங்கி கொடுத்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் நடிகர் ரஜினி, தனுஷ் ஆகியோரிடம் நன்மதிப்பை பெற்றதால் பணிப்பெண் ஈஸ்வரி அவர்களின் லாக்கர்களிலும் கைவரிசை காட்டியுள்ளாரா என்ற கோணத்தில் ஈஸ்வரி குடும்பத்தினரின் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். 80 பவுன் நகை காணவில்லை என புகார் அளித்த நிலையில் 100 பவுனுக்கு மேல் ஈஸ்வரி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக திருடிய நகையில் வேறு என்னவெல்லாம் வாங்கியுள்ளார் என கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் குமுதத்துடன்.